ஸோ பிரியமானவர்களே, பிரயாசம் இல்லாமல் கிருபை வராது. கிருபை இலவசம். என்னை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்பு தான் இலவசம், கிருபை இலவசம் இல்லை. ரட்சிப்பு தான் இலவசமாக கொடுக்குறாங்க. நிறைய பேர் கிருபை இலவசம் நினைக்கிறாங்க. கிருபைக்கு நிறைய கரையும் செலுத்தணும். கிருபை நம்ம மேலே இறங்கணும். தெய்வீக கிருபை, தெய்வீக ஆசீர்வாதம். யோசேப்பை போல உயர்த்தப்படணும், தானியலை போல உயர்த்தப்படணும், நல்ல ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும், நல்ல படிப்பில் உயர்த்தப்படணும், நல்ல ஞானத்தை பெறணும். அதெல்லாம் கிருபை. அந்த கிருபை பிரயாசம் இல்லாமல் வராது. நிறைய பேருக்கு தவறான உபதேசம் சொல்லப்பட்டுடுது. கிருபையாய் என்னை ஆண்டவர் உயர்த்தினார், கிருபையாய் ஆண்டவர் உயர்த்துகிறார். பிரயாசம் இல்லாமல் ஆண்டவர் உயர்த்துவதே இல்லை. யார் யாரை உயர்த்தப்பட்ட யாரை வேணாலும் பாருங்கள், பிரயாசப்படாமல் அவர்கள் உயர்த்தப்பட்டதே இல்லை. தூங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கறதில்லை. சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கறதில்லை. ஆண்டவருடைய அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள தயவு செய்து காலைதோறும் அந்த புது கிருபை உங்கள் மேலே இருக்கா? இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்துட்டோம், நிச்சயமாக நம்ம மேலே கிருபை இருக்குது. ஆனால் நாளைக்கு அந்த கிருபை நீங்கள் எப்படி பெற போகிறீங்க? செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அந்த கிருபை நீங்கள் எப்படி பெற போகிறீங்க? நீங்கள் கொஞ்சம் காலையில் எழுந்து ஆண்டவரே இந்த காலைதோறும் அந்த புது கிருபைன்னு சொல்கிறீங்களே, அந்த கிருபையை நான் அனுபவிக்கணும், அந்த கிருபை நான் அனுபவிக்கணும். சில நேரத்தில் பார்த்துருக்குறீங்களா, நீங்கள் அப்படி கிட்ட போக போக நீங்கள் போக வேண்டிய பஸ்ஸு போயிடும், கிட்ட போக போக அந்த பஸ்ஸு போயிடும். உங்களுக்கு கிருபை இருந்தால் அந்த பஸ்ஸை நீங்கள் கட்டாயம் பிடிச்சிருப்பீங்க. என்ன, அதற்கு ஒரு 15-20 நிமிஷம் டைம் போயிடும், அடுத்த பஸ்ஸு வரும், நீங்கள் அதுக்குள்ளே வேலைக்கு லேட் ஆகிடும். அதுதான் கிருபை. சரியா, நீங்கள் ஒரு ஆளை பார்க்கணுன்னு நினைப்பீங்க, நீங்கள் போக போக கண் எதிரில் அவர் காரில் ஏறி போயிடுவார். சொல்லும், இப்போ தான் சார் போனார். ஏன் தெரியுமா? கிருபை. கிருபை இருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி அவர் வெயிட் பண்ணுவார். கிருபை இருந்தால் தேவன் நம்ம சந்திக்க வேண்டிய நபர்களை சந்திப்போம், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரும், நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள் கொடுக்கப்படும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காலையில் எழுந்த உடனே பாக்கெட்டில் கிருபை இருக்கான்னு பாருங்கள், பணம் இருக்கான்னு பார்க்குறோம். வெளியே போகும் பொழுது பர்ஸில் பணம் இருக்கா, ஐசி இருக்கா, இப்போ அடிஷ்னலாக ட்ரேஸ் டுகெதர் இருக்கா, என்ன வந்துருச்சு, மாஸ்க் இருக்கா, என்ன பாக்கெட்டில் கிருபை இருக்கா, உங்கள் இருதயத்தில் கிருபை இருக்கா? காலையில் அந்த கிருபையை தேடணும். எனக்கு தெரிஞ்சு 17வது வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கிருபையை நான் தேடுறேன். அதனால தான் நிற்கிறேன் இன்றைக்கு வரைக்கும். என்ன ஏறக்குறைய என் புத்திக்கு 40 வருஷங்களுக்கு மேலாய் அந்த கிருபையை தேடுகிறதுனால தான் நிற்க முடிகிறது. தயவுசெய்து நாளையில் இருந்து காலையில் எழுந்த உடனே கிருபை இருக்கான்னு பாருங்கள்.